வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூரியனும் குருவும் ஒருவருடைய ஜாதகத்தில் இணைந்து இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். சூரியனும் குருவும் ஒரே ராசியிலோ, சூரியன் இருக்கும் இடத்துலேருந்து குருவானது 1, 5, 9 மற்றும் 2, 7 முதலிய இடங்களில் ஏதோ ஒரு இடத்துல இருந்தாலோ ரெண்டும் ஒன்றாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த இணைவானது ஜாதகரின் தந்தையாருக்கு ஒரு நல்ல குணநலன்களை கொடுக்கும், நல்ல குணவானாக அவர் இருப்பார். ஏன்னா அந்த குருவும் சூரியனும் இரண்டு நண்பர்கள், இரண்டு கிரகங்களும் நல்ல நண்பர்கள். அதேமாரி நல்ல இரக்க குணமுடையவராக இருப்பார். கடவுள் பக்தி தந்தைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்ல பெரிய ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் அவர் பிறந்திருப்பார். இவருக்கு கோவில் நிர்வாகத்தோடு ஏதோ ஒரு தொடர்பு ஏற்படும். அந்த கோயில் நிர்வாகத்தில் இவர் பங்கு பெற்று அதன் மூலமாக பெயரும் புகழும் இவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவர் வாழ்க்கையில் ஆன்மீக தொடர்பு, ஆன்மீக பணிகள் இதில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தந்தையால் மகனுக்கும் மகனால் தந்தைக்கும் நல்ல பெருமைகள் கிடைக்கும். மொத்தத்தில் அந்த ஃபேமிலிக்கே ஒரு நல்ல அமைப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதேமாதிரி தந்தையுடைய வாக்கு ஆனது ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஜாதகரும் குடும்ப நிர்வாகங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையாக பார்ப்பார். இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, குரு அப்படிங்கிற ஒரு கிரகமானது உயிரணுக்களை குறிக்கக்கூடியது. சூரியன் ஒரு வெப்ப கிரகம். இந்த இரண்டும் ஒன்றாக இருக்கும் பொழுது, ரொம்ப நெருங்கி இருக்கும் பட்சத்தில் உயிரணுக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது, இந்த இணைவானது கௌரவத்திற்காக தன்னுடைய சொத்துக்களை கோவில்களுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு சில விஷயங்களுக்காகவோ இழப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இதுதான் இந்த சூரியனும் குருவும் இணைந்திருந்தால் நாம் சொல்லக்கூடிய பலன்கள். மேலும் இது மாதிரியான ஆடியோக்களை நீங்கள் பெறுவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஜாதக ரீதியாக பார்க்கணும் இல்லை வேறு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.